ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ், ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அதாவது நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, பெரும்புள்ளிகள், நம்ம கண்ணுக்கே தெரியாத, அதாவது நம்ம ஸ்பாட்லைட்லேயே இல்லாத சில அரசியல்வாதிகள்லாம் இருப்பானுங்கள்ல. அதாவது இந்த மாதிரி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் எடப்பாடிலாம் வந்து வெளியே வருவான். ஆனால் சில பேர் வந்து கண்ணுக்கே தெரியாது, இவன்லாம் மினிஸ்டரா அப்படின்னு நமக்கே தெரியாது. அவன்லாம் வந்து பூந்து விளையாடி இருப்பான் சில ஆக்டர்ஸ் கூட. சில பேர் எங்கெங்கே கை வைக்கணும் அங்கே கை வச்சு வாழ்ந்துருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுங்க தான் வந்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரசியல்வாதிகள் பூந்து விளையாடிய நடிகைகள், அதாவது நடிகைகளை பூந்து விளையாடி அரசியல்வாதிங்க யார் யார்னா அந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் அந்த ஆக்ட்ரஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த பணத்துக்காக அந்த அரசியல்வாதிங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு பாட்டியாக வாழ்கிற நடிகைகள், அந்த சிக்கி சீரஞ்சி நடிகைகள் தான் அந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போகிறது குமாரசாமி. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர். இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவகவுட எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டரோட பையன். இவன் வந்து என்னென்னு பார்த்தானா, ஒரு இவன் ஆல்ரெடி ஒரு கல்யாணமாகி அவனுக்கு ஒரு 20 வயசில் ஒரு குழந்தைய, பெரிய ஒரு பையனே இருக்கான். ஆனால் அப்போ வந்து இவன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆக்ட்ரஸ் கூட வந்து ரகசியம் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த குழந்தை பெருசாகுமே வந்து இந்த குட்டி ராதிகா அப்படின்ற ஆக்ட்ரஸ், இது இந்த தமிழ் இயற்கை படத்தில் நடித்தா, அவள் வந்து இவன் கூட வப்பாட்டியாக வளர்ந்துட்டு இருந்தாள். ஸோ அப்போ வந்து வெளி உலகத்துக்கு அந்த குழந்தைய அறிமுகப்படுத்தி ஆகணும்னு இவள் கட்டாயப்படுத்தினால வேறு வழி இல்லாமல் இவளை ரெண்டாவது கல்யாணம் பண்ணி, அதாவது அந்த குழந்தை வந்து 8 வயசாகுது, 8 வயசு 6 வயசாகுது, அப்போ தான் வந்து வெளி உலகத்துக்கே வந்து இவன் தான் புருஷன் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து சின்ன வீடாக வந்து வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தான் குமாரசாமி. நான் நல்லா வாழ்ந்துட்டான். இந்த குட்டி ராதிகாலெலாம் அப்பா வேறு லெவலில் இருந்தா, அவளை வச்சு வாழ்ந்துட்டான். அதுதான் பணம் இருக்கிறவன் பல்லு இருக்கிறவன் சாப்பிட்றான்ப்பா. இந்த லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பாபு. யாரும் சோப்பலாங்கி மாதிரி இருக்கான், இவெல்லாமா லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்தி நாம அங்கே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத ஏகப்பட்ட மினிஸ்டர் வந்து நிறைய பேர் நடிகை வாழ்க்கையில் பூந்து விளையாடி இருக்கான். அதாவது பணம் தள்ளி வீசி 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம்னு கெஸ்ட் ஹவுஸில் எல்லாம் வச்சு விளையாடி இருக்கானுங்க. அந்த மாதிரி அந்த ஆளில் ஒருத்தன் இந்த வெங்கடேஷ் பாபு. இவன் வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ. ஸோ இவனுக்கு வந்து திருநெல்வேலியெல்லாம் பெரிய ஒரு தோட்டம் துறவுகள்லாம் பயங்கரமாக இருக்குது, பெரிய கை. ஸோ அந்த இவன் வந்து இந்த 2011 காலகட்டத்தில் எம்எல்ஏ ஜெயலலிதா இருக்கும்போது எம்எல்ஏ இருந்தவன். அப்போ வந்து நம்மளாம் பல் பெருசாக ஃபேமஸ் இல்லை இல்லையா. ஸோ 2013-14 காலகட்டத்தில் இவளை பார்த்து இவ கூட வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து வச்சிருந்து நல்லா அடித்து துவச்சி காய வச்சு புழிஞ்சதுக்கப்புறம் வந்து கீப்போ போர் அடிக்குது அப்படின்னு அனுப்பிச்சி விட்டான். ஸோ அஃபிஷியலாக வந்து அஃபயர் வச்சுக்கிட்டதில் இந்த வெங்கடேஷ் பாபு அமலா போலும் வேறு லெவல். இந்த லிஸ்ட்டில் வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம்னு நினைக்கிறேன், திமுகவோடைய மாநிலங்களவை எம்பியாக இருக்கிற திருச்சி சிவா. இவன் வந்து ஒரு பெரிய கை தான், ஏன்னா அந்த காலகட்டத்திலே வந்து மாணவர் அணியிலேருந்து பெரிய ஆளாக இருந்து வந்தவன். இவன் வந்து கை வைக்காத ஆக்ட்ரஸே கிடையாது அப்படின்ற அளவுக்கு பயங்கர பெரிய ஆள். அந்த காலத்தில் ரோஜா மீனா அப்படின்னு போய்கிட்டே வந்து இப்போது ரீசெண்டாக அப்படின்னா வந்து 2013-14 காலகட்டத்தில் பிரியாமணியை அஃபிஷியலாகவே வச்சுருந்தானே சொல்லலாம் அஃபேராக. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து பிரியாமணி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருச்சி சிவா கூட தான் சுற்றிட்டு இருந்ததா அப்பப்போ எல்லாம் நியூஸில் அடிபட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாமணி கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே எம்எல்ஏவான சசிகலா அப்படின்னு ஒரு லேடியை கூட புத்தரிச்சதை நம்ம எல்லாம் போய் பார்த்தோம். வீடியோ ஆடியோ அப்புறம் எல்லாமே அவங்க பேசிக்கிட்டு சிசு அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ பிரியாமணி அஃபிஷியலாக வந்து 2 வருஷம் வச்சு போர் வச்சு கழட்டி விட்டதுக்கப்புறம் பிரியாமணி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அமைதி அங்கே போயிட்டா. அதுக்கப்புறம் இவன் வந்து வேறு ஆக்ட்ரஸை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ கூட சுற்றிட்டுருக்கான். பார்க்க போகிற பொலிட்டீஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல். இவன் பொலிட்டீஷியனாக என்ன எதுனே தெரில. இவன் அஃபிஷியலாக எத்தனை பேர் போட்டிருப்பான், எத்தனை பேர் செஞ்சுருப்பான், அஃபேர் வச்சுருக்கிறான், இன்னும் கூட எத்தனை பேர் வச்சுருக்கான்னு யாருக்குமே கணக்கே தெரியாது. இவனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு அவனுக்குமே தெரியுமா தெரியல. அங்கே வண்டி நிற்கிற இடம்லாம் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட்டு வரான், ஒரு ஒரு நடிகை வீட்டுக்குள்ளே பூந்துட்டு வரான். அந்த மாதிரி இவன் நடிக்கும்போதே வந்து ஏகப்பட்ட பேர் போட்டவன், சினிமாவில் வந்ததுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட பேர் போட்டவன், வந்து அரசியல் வந்ததுக்கு சும்மாவாக இருப்பான். அரசியல் வந்ததுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணா ஆகட்டும், குஷ்பு ஆகட்டும், த்ரிஷா, நயன்தாரா அப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. கமல்லனா வாழ்ந்துட்டான் சினிமாவில் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் அரசியல் வந்ததுக்கப்புறம் அவள் கூட ஒரு அரசு அதிகாரி ஒருத்தி இருந்தான், அவள் பேர் தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக அதுலேருந்து வெளியே போனான், என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அவள் கூட அஃபேர் வச்சுருந்தான்.
நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் டிஎம்கேல இருந்தவன், அப்புறம் ஏடிஎம்கே போனால் மறுபடியும் இப்போ டிஎம்கேக்கே வந்து சேர்ந்துருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு பிளே பாய்னே சொல்லாங்க. இவன் வந்து கிட்டத்தட்ட 40 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு பிளே பாய் அரசியல்வாதியில். ஸோ ஏகப்பட்ட நடிகை வந்து இவன் வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த காலகட்டத்தில் நயன்தாராவாகட்டும் காஜல் அகர்வால் ஆகட்டும், அதாவது 2000 அப்போ வந்து 2010 அப்போல்லாம் வந்து நிறைய ஆக்ட்ரஸ், இந்த ஸ்னேகா அப்புறம் இந்த நம்ம நமிதா இவங்கெல்லாம் வந்து இந்த செந்தில் பாலாஜி வீட்டுக்கெல்லாம் வந்து ஆஜராகிட்டு தான் போகணும், ஏதாவது 2 தங்கியிருந்து தான் போகணும் அப்படின்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவனா அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய ரவுடி. ஸோ இவன்லாம் அந்த ஆக்ட்ரஸ்க்கெலாம் கட்டளை போடுவான். இவனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ்னால் அது ஸ்னேகாவும் தமன்னாவும் தான் இப்போது. ஸோ ரெண்டு பேரையும் வந்து ஒரே வீட்டில் ஒரே நேரத்துல எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் பேச்சு வேண்டி வந்துருச்சு. ஏன்னா ஸ்னேகா வந்து ஒரு பழுத்த ஆண்டி, தமன்னா வந்து ஒரு எலசு. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரே வீட்டில் பண்ணை வீட்டில் அந்த மாதிரிலாம் வச்சு ஸ்னேகாவுக்கு அந்த இடத்துல ஒரு பண்ணை வீடே எழுதி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய வசதியானவன், என்ன பணம் இருக்குது, இஷ்டத்துக்கு ஆடுறானுங்க. ஆனால் ஸ்னேகாவெல்லாம் வச்சு இப்போ கூட அடிக்கலாம். எப்படி இருக்கா பாரு பா, ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ரவீந்திரநாத் குமார். இவன் யாருன்னா ஓபிஎஸோட பையன். ஸோ இப்போது ஒரு எம்பியாக இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து இவனும் ஏகப்பட்ட அஃபேர் வச்சுருக்கான். இவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நடிகை யாருன்னா ஸ்ரேயா. இவன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான் அவனுக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு கேட்டால் ஸ்ரேயா அப்படின்னு. இவன் ஏன் ஸ்ரேயா பேரை சொல்கிறான் அப்படின்னு நம்ம பின்னாடி போய் காசிப்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து ஸ்ரேயாவும் இவனும் வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ இவன் அரசியலுக்கு உள்ளே வரும்போது வந்து இந்த மாதிரி ரிலேஷன் அஃபேர்லாம் வச்சுக்காத அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் கழட்டி விட்டுருக்கான். இவனும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து இவன் ஸ்ரேயாவுக்கு மட்டும் கிடையாது, காஜல் கூடயும் ஒரு 2-3 அஃபேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தான். என்ஜாய் பண்ணுறானுங்க. அதான் அவனுடைய பவர்லாம் போயிடுச்சு இல்லை, ஜஸ்ட் எம்பியாக தான் இருக்கான். ஆனால் இப்போ வெளி உலகத்துக்கு அவங்களுடைய ஆட்சியில் இல்லை. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அஞ்சலி பக்கம் அவனுடைய கவனம்லாம் திரும்பியிருக்கு. இப்போது ரவீந்திரநாத் குமாரும் அஞ்சலி வந்து அப்பப்போ இப்போ ரீசெண்டாக வந்து தாய்லாந்து டூர்லாம் போனாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அஞ்சலியை கூட கூட்டிகிட்டு போனதாக கிசுகிசுக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இப்போ ரவீந்திரநாத் குமாரும் அஞ்சலியும் ஒன்றா இருக்கிறாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொலிட்டீஷியன், சாரி இப்போ பொலிட்டீஷியன் ஆகிட்டார். சினிமாவிலிருந்து புடுங்கினது ஆக்ட்ரஸை போட்டதெல்லாம் விட்டுட்டு இப்போ பொலிட்டீஷியன் ஆகிட்டார். ஸோ இவன் சினிமாவில் நிறைய பேரை செஞ்சுருக்கான். அதோடைய வீடியோ நம்ம ஆல்ரெடி 2 போட்டிருக்கோம், அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அரசியல்வாதியானதுக்கப்புறம் அஃபிஷியலாக போட்டது வந்து நிவேதா பெத்தராஜ். மதுரைக்கு போகும்போதெல்லாம் வந்து நிவேதா வீட்டில் வந்து 2 தங்கிட்டு தான் போவானா. அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் அந்த பொதுவாக எம்என்சி தங்கம் மட்டும் படத்தில் வந்து வாண்டடாக இவனை போட்டு நிவேதாவை போட்டதாக சொல்லுது. போடுறதுக்காகவே இவளை ஈவனாக போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிவேதா இருக்கட்டும், அது வேறு விஷயம். ஸோ அதுக்காக வந்து ரெண்டு பேருக்கும் சினிமா அரசியல் வந்ததுக்கப்புறமும் கூட விடாமல் துரத்திட்டுருக்கிறது நிவேதாவை தானா. அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாம், என்ன டைப் ஆஃப் வீடியோ போடலாம் அப்படின்னு